Hi friends, welcome back to My Exam Challenge. United India Insurance Company Limited அதில் வந்து வேலையை போயிட்டுருக்குங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மொத்த வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா 10 வேகன்சிஸு. இதில் வந்து கேஸ்ட் அடிப்படையில் அன்ரிசர்வ்டு ஓப்பனில் வந்து 5 வேகன்சி, எஸ்சி எஸ்டிக்கு தலா ஒரு வேகன்சிங்க, ஓபிசியில் வந்து 2 வேகன்சி, இடபிள்யூஎஸ் விடோவுக்கு வந்து 1 வேகன்சி, அதேமாதிரி வந்து ஃபிசிக்கல் சேலஞ்சுடு அவங்களுக்கு வந்து 1 வேகன்சி. ஸோ எலிஜிபிள் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்தியாவிலேருந்து யார் வேணால் இது வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எம்பிபிஎஸ் டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எம்பிபிஎஸ் வந்து முடிச்சிருங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து டென்டல், ஹோமியோபதி, ஆயுர்வேதிக் யுனானி அவங்களாம் வந்து அப்ளை பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி வந்து எம்பிபிஎஸ் மட்டும் தான் வந்து குவாலிஃபிகேஷன். ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து 21 இயர்ஸில் இருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் வந்து 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வந்து வயது வரும்போது பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து வயது தளர்வு கொடுத்துருக்காங்க, ஓசிக்கு வந்து 3 இயர்ஸு. அதேமாதிரி வந்து பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசேபிலிட்டிஸ்க்கு வந்து 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து 45 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, விடோவுக்கு வந்து 9 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பர்சன் ஆர்டினரி டொமில்சைட் தி இந்த காஷ்மீர் டிவிஷன் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டியூரிங் த பீரியட் ஆஃப் 82-89 அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல இருந்தவங்களுக்கு வந்து வயது தளர்வு வந்து 5 வருஷம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா 69,000 வந்து பர் மந்த் சேல்ரி வந்து கொடுக்குறாங்க. இவங்க வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி இவங்க வந்து அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து அவங்க வந்து ரிட்டன் எக்ஸாம், அதுக்கப்புறம் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ வந்து பேஸ் பண்ணி தான் வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதேமாதிரி வந்து மினிமம் வந்து நம்ம வந்து 2 இயர் வந்து பாண்டு சைன் பண்ணோம். அந்த பாண்டு நீங்கள் இன்கேஸ் வந்து பிரேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 1 lakh வந்து 1 lakh அமௌண்ட் வந்து நீங்கள் கட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 rupees அப்ளிகேஷன் ஃபீஸு. அன்ரிசர்வ்டு கேட்டகரி விடோ ஓபிசிங்கெலாம் வந்து 300 rupees வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு. ப்ராசஸிங் சார்ஜ் வந்து ஒரு 200 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து ஒரு 36 rupees, மொத்தம் வந்து 536 rupees ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, ஆனால் ப்ராசஸிங் சார்ஜ் வந்து 236 rupees வந்து கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணோம். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் http://uiic.co.in அப்படின்ற அவங்கள அஃபிஷியல் வெப்சைட்டு. எப்போ வரைக்கும் இது ஓப்பனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 29th மேலேருந்து 10th June வரைக்கும் இது வந்து ஓப்பனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய இமெயில் ஐடி அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பரை பேஸ் பண்ணி தான் வந்து அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணே உங்களுடைய மொபைலுக்கு வந்து ஒரு லிங்க் வரும், அந்த லிங்க் வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ மெயிலில் போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைலுக்கு வந்து அந்த லிங்க் வரும், அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்டு பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து மேனடரி ஃபீல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். இன்கேஸ் வந்து ரெட் கலர் ஷோ ஆச்சுன்னா அது வந்து நாட் வேலிட்டுன்னு அர்த்தம். அதேமாதிரி நீங்கள் எல்லாமே உங்கள் டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஃபீஸ் கேட்கும். ஸோ ஃபீஸ் வந்து ஆன்லைன் பேமெண்ட்டு. ஸோ ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அந்த சொன்ன பார்த்தீங்கன்னா 536 rupees அந்த ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பருக்கு வந்து உங்களோட ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வரும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற ரிசிப்ட் எல்லா டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு மெயிலுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாபோட போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் மெடிக்கல் ஸ்கேல் 1. ஸோ கண்டிப்பாக வந்து எம்பிபிஎஸ் யாரெல்லாம் முடிச்சிருக்கீங்களோ அவங்களாம் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 10 வேக்கன்சின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணாத விட்டுறாதீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது போல் மேலும் வேலை வாய்ப்பு செய்திகளை பெற நமது சேனல் மை எக்ஸாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.